ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலக்கல் செல்வி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக ஈஸி ப்ரிப்பரேஷனாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துங்க. காளானை ஃபஸ்ட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அப்புறம் நிலக்கடல பருப்பு, இதெல்லாம் நல்லாயிருக்கும் கிரேவியாக போட்டால். அப்புறம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தேங்காய், தக்காளி இதெல்லாம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, இது சாப் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை. இது வந்து வதக்க நெக்ஸ்ட் இது வந்து என்னென்னலாம் பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். பேஸ்ட்டில் ஃபஸ்ட்டு போட வேண்டியது மிக்ஸி எடுத்துகிட்டு அதில் என்னென்ன ஆட் பண்ணுறோங்கிறத காட்டிட்டேன். ஜீரகத்தூள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து சோம்புத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட கசகசா போட்டுக்கோங்க. இதெல்லாம் அரைச்சி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதெல்லாத்தையும் சாப் பண்ணிவிட்டு அதையும் இப்போ இந்த இது கூட ஆட் பண்ணணும். இந்த ஜீரகம், சோம்பு, கசகசா போட்டோம் இல்லையா, அப்போ இந்த கட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணணும். என்னென்னங்கிறதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ தேங்காய், வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாமே நம்ம சாப் பண்ணி எடுத்துருக்கோம், அது எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது கூட வந்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, நிலக்கடலை பருப்பு அதையும் இது கூட ஆட் பண்ணுறோம். இந்த பருப்பெல்லாம் போடுறதுனால அந்த குழம்பு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியாக கொஞ்சம் இருக்கும், அதே சமயம் டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, இந்த நிலக்கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்போ நீங்கள் டெய்லி அந்த மாதிரியே பண்ணுவீங்க. அப்புறம் ஒரு தக்காளி நம்ம வந்து அதில் கட் பண்ணி போட்டாச்சு, அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம், எண்ணெய் ஊற்றிருக்கோம், எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து என்னென்ன சேர்க்கணும் பார்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா காளானில் வந்து ரொம்ப ஹெல்த்தி இருக்கிறதுனால இந்த காளான் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் ரெசிபியாக இருக்குது. எப்பயும் போல் நார்மலாக சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் இப்படி வைக்கிறது பதிலாக காளான் குழம்பு அப்படின்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் இப்போ இதில் என்ன போட்டிருக்கோன்னு பார்த்துக்கலாம். கிராம்பு, பட்டை, அப்புறம் அன்னாசிப்பூ இது எல்லாத்தையுமே இதில் எண்ணெயில் சேர்த்துருக்குறோம். நல்லெண்ணெயில் நம்ம ஆக்சுவலாக போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கும், இது நல்லா பொரியட்டும். என்னன்னு சொல்லிட்டு திரும்பவும் கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட கடுகு ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை அதை இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்பயும் ஒரே குழம்பு செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட் ரெசிப்பியாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டி ஈஸி ரெசிப்பியாகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இது கூட நம்ம சாப் பண்ணி ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். ஆல்ரெடி ஒரு தக்காளி பேஸ்ட் பண்ணியிருக்கோம், இப்போ வந்து ஒரு தக்காளியை சாப் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிடுறோம். நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சும்மாவே எல்லாத்தையும் இதில் இப்படி போட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து எடுத்து எடுத்து வச்சுருவாங்க, அவங்களுக்கு அந்த ஹெல்த்தியெலாம் கிடைக்காதுங்கிறதுனால நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியும் அதில் வச்சுருக்கோம். மோஸ்ட்லி நம்ம பேஸ்ட் பண்ணி சேர்க்கறதுக்கு காரணம் அதுதான், பிள்ளைங்கள்லாம் எடுத்து வச்சுருவாங்க தனியாக தெரிஞ்சிச்சுன்னா வாயில் பட்டுச்சு அப்படின்னா. இதெல்லாம் எடுத்து வைக்க முடியாது இல்லையா, ஹெல்த்தியெல்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் அதுக்காக தான். அப்புறம் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து காளான இது கூட ஆட் பண்ணியிருக்கோம், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மஞ்சத்தூள், தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் காளான், கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் போட்டு அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இதில் வந்து இப்போ குழம்புன்னு சொல்லிவிட்டு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும் இல்லையா, அதனால் இதில் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வாட்டர் ஊற்றி இப்போ இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த காளானில் எல்லா மசாலாஸும் இறங்காது. இந்த மாதிரி நீங்கள் மசாலாஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வாட்டர் ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மசாலாஸ்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லையே அந்த பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணுறோம். அந்த பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு, தேங்காய், தக்காளி, வெங்காயம், அப்புறம் முந்திரி பருப்பு, நிலக்கடலை பருப்பு, பாதாம் இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம். அதே இது கூட மிக்ஸ் பண்ணி இப்போ வாட்டர் ஊற்றி அந்த கிரேவி குழம்பு மாதிரி வரணுங்கிறதுனால வாட்டர் ஊற்றி லிட் போட்டு மூடி வச்சுக்கோம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ எடுத்து பார்த்துக்கலாம் பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து இப்போ மட்டன் மசாலாவை ஆட் பண்ணுறோம். இது வந்து சிக்கன் குழம்பா இல்லை காளான் குழம்பாங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மனம் அப்படி இருக்குதுங்க, அட்டகாசமாக. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட குழம்பு வீட்டில் வைக்கிறது எட்டு ஊருக்கு மணக்கும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். நம்ம காளானும் நல்லா வெந்துருச்சு, குக் ஆகிட்டு. ஸோ சர்வ் பண்ணிட வேண்டியதான். இதை நீங்கள் சாப்பாடு ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, பரோட்டா கூட கூட இதை ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எது கூடனாலும் சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம், காளான் குழம்பு. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம சாப்பிட்றலாம். இட்லி நல்லா வந்துருச்சு, அது கூட நம்ம சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.